வேளச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானாவிற்கு சொந்தமாக கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் உள்ள சொகுசு விடுதியில் மதுவிருந்து நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக தாம்பரம் காவல் ஆணையர் ரவி விசாரணை நடத்தியிருந்தார். சொகுசு விடுதியில் இருந்த சுமார் 500 பேர் எச்சரித்து வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், அங்கு என்ன நடந்தது? தற்போது அங்கு என்ன சூழல்? அதாவது அபிநயா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானாக்கு சொந்தமான ஆர்ச்சி ரிசார்ட் என்றும் தனியார் விடுதி உள்ளது. இந்த விடுதியில் நேற்று அதாவது அனுமதி இல்லாமல் நேரம் கடந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியதாகவும் மது விருந்து நடைபெற்றதாகவும் ஒரு புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று இரவு இந்த பகுதிக்கு தாம்பரம் காவல் ஆணையர் ரவி அவர்களின் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பார்த்தபோது அது நேரம் கடந்து அனுமதி இல்லாமல் இந்த ஒரு நடன நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் இங்கு மது விருந்து நடைபெற்றதாக ஒரு புகார் தொடர்பு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சுமார் 500 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்டவர்கள் இந்த கலந்து கொண்டது அந்த நேரடியை வந்து பார்த்தபோது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அனைவரையும் போலீசார் ஒரு இடத்தில் சரிபடுத்தி அவர்களை விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் விசாரித்ததில் இந்த நிகழ்ச்சி சுமார் 2000 ரூபாய் முன் அனுமதி பெற்று கலந்து கொண்டு உள்ளனர். உள்ளே சென்றவர்களும் உயரக மது பாட்டில்களும் மது விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த சென்னை புறநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். பின்னர் இந்த விடிய விடிய நேற்று இரவு முதல் நடத்திய போலீசார் விசாரணை விடிய விடிய தொடர்ந்தது. இன்று அவர்கள் இந்த கலந்து கொண்ட அனைவர்களின் விவரங்களையும் போலீசார் கேட்டு வாங்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இன்று காலையில் காவல் ஆணையர் ரவி அவர்கள் தற்பொழுது வந்து அவர்களை விசாரணை நடத்தி அவர்களை எச்சரித்து இங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த மேலாளர் சைமான் என்பவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ரிசார்ட் உரிமையாளரிடமும் நிர்வாகத்திடமும் இந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த விடுதியில் அனுமதிக்கப்படாமல் மது விருந்து நடத்தியது உண்மை என்று தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் ஆணையர் ரவி அவர்கள் தெரிவித்தார். தற்பொழுது இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காட்சி தான் இந்த மது விருந்து நடைபெற்றதாக கூறப்படும் இந்த தனியார் விடுதி இந்த விடுதி தான். தற்போது தொடர்ந்து இந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு சூழ்நிலை வருகிறது. அபிநயா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.